ஓம் ஸ்ரீ பரிமள குரு அன்னையை போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து பரமாத்மாவினை அடைய உயரிய ஒளிப்பால மார்க்கம் புகட்டினேன். கலிகாலத்தில் புவியினில் வாழ்கின்ற ஆன்மாக்கள் புவியினை கடந்து சென்றுவிட முனைதல் வேண்டும். பயணம் என்பது நிலைத்துவிடல் ஆகாது, தொடர்தல் ஒன்றே பலனளிக்கும். காலம் விரைகின்ற காரணத்தால் பயணமும் விரைதலே நன்று. எதிர்வினைகள் புரிந்து போராட்டம் நிகழ்த்தினால் மாத்திரமே கால ஓட்டத்தை எதிர்த்து புவியினில் நிலைத்து வாழ்ந்திட இயலும். எதிர் விசையினை உருவாக்குவதன் மூலம் கழிவுகளை பெருகுகின்றன. கலிவட்ட அணுக்களின் பெருக்கமும் அவ்விதமே நிகழ்த்தப்படுகின்றன. மனிதர்கள் சுய கட்டுப்பாடுகள் ஏதும் இன்றி இயங்குவதன் மூல காரணம் என்பது சமணமற்ற நிலையில் இயங்கிடும் கழிவட்ட அணுக்களே என்றுணர்க. வாழ்க்கை நெறிமுறைகள் என்பது பக்குவம் அற்ற உயர் ஆன்மாக்களால் வகுக்கப்பட்டுள்ளது. நெறிமுறைகளை கடந்து வாழ்வதே கலியின் முக்கிய செயலாய் அமைகின்றது. ஒவ்வொரு மனிதரின் சிரசிலும் உள்ள கழிவட்ட அணுக்கள் யாவும் பெருகிக்கொண்டே செல்கின்றன. சீரற்ற ஒழுங்குமுறையற்ற அணுக்களின் இயக்கமே நெறிமுறையற்ற வாழ்வினை ஏற்க தூண்டுகின்றது. மனிதர்களின் வாழ்வு என்பது சீரற்ற அணுக்களால் இயக்கப்படுவதினால் எண்ணங்களும் செயல்களும் சீரற்று வெளிப்படுகின்றன. கலிவட்ட அணுக்கள் யாவும் மாறுபட்ட எண்ணிக்கையில் சமணமுறாத நிலையில் நேர் எதிர் மின் அணுக்களை கொண்டிருப்பதன் காரணமாகவே ஆத்ம கருக்களும் விடுபட இயலாது நிலைக்கின்றது. அறிவு பெருகினால் பொருட்செல்வம் பெருகிடும் என்கின்ற தத்துவத்திற்கு ஏற்ப கலிவட்ட அணுக்களில் உள்ள துணை அணுக்கள் பெருகிய காரணத்தினால் மனிதர்கள் பொருட்களின் மீது மாயை கொண்டு செயல்புரிகின்றனர். மாயை என்பதே சீரற்ற அணுக்களின் செயல்பாடுகள் என்றறிக. கலிகால மனிதர்கள் பொருட்செல்வத்தினை ஈட்டிட வரைமுறையற்று செயல்புரிகின்றனர். எனினும் அருள் என்கின்ற இறை ஆற்றலினை பெறுவதற்கு வரைமுறையற்ற செயல்களில் ஈடுபடுவது இல்லை. கடும் தவமும் பயிற்சிகளும் இறை ஆற்றலினை ஈர்த்து அருளிடும். மனிதர்களின் இயக்கத்தினை கொண்டே அவர்களின் சிரசினில் கழிவட்ட அணுக்களின் நிலை என்ன என்பதனை அறிந்திடலாம். வரைமுறையற்ற ஒழுக்கமற்ற கொடும் செயல்களை புரிந்திடும் மனிதர்களின் சிரசினில் கழிவட்ட அணுக்கள் பெருகியுள்ளன என்றே பொருள்படும். சாத்வீகமான வாழ்வினை ஏற்று நற்செயல்கள் புரிபவர்களின் சிரசினில் கழிவட்ட அணுக்கள் குன்றியிருக்கும். சீரற்ற முறையினில் காணப்படும் கழிவட்ட அணுக்களே தீய செயல்களை புரிந்திட தூண்டிடும். மேலும் மாயைதனில் வீழ்த்தி செயற்கை ஒளி அலைகளையும் ஈர்த்து பெற்றிடவும் தூண்டிடும். மனிதர்களின் புறச் செய்கைகள் யாவும் அகச்செய்கைகளின் வெளிப்பாடாகும். கழிவட்ட அணுக்களில் மாத்திரமே அதிக அளவினில் இயக்கம் தோன்றிடும். சீரான நேர் எதிர் மின் அணுக்கள் இணைந்து இயங்கினால் கழிவுகள் தோன்றாது. கழிவட்ட அணுக்களின் சீரற்ற சேர்க்கையினால் மாத்திரமே அமில கழிவுகள் அதிக அளவினில் தோன்றுகின்றன. மனிதர்களின் சிரசினில் அதிக அளவினில் அமில கழிவுகள் பெருகினால் உடல் எனும் கருவியும் பாதிப்படையும். சிரசின் ஆற்றல்களே விண்குருதியாய் நிலைத்து உடற்குருதியோடு கலப்புற்று உடல் முழுவதும் பரவி இயக்கத்தினை சீரடைய செய்கின்றது. விண்குருதி ஆற்றலோடு அமில கழிவுகளும் கலப்புற்றால் அவை உடற்குருதியோடு கலப்புற்று பிணிகளையும் சீரற்ற இயக்கத்தையும் உருவாக்குகின்றன. இதனை தடுப்பது எங்கனம்? இருவேறு வழிமுறைகள் உண்டு. ஒன்று, கழிவட்ட அணுக்களின் பெருக்கத்தினையும் அதன் இயக்கத்தினையும் தடை செய்வது. மற்றொன்று, அதன் அமில கழிவுகளை தொடர் செயலாய் அழிப்பது. இவ்விரு வழிமுறைகளும் நற்பலன் விளைவித்திடும் என்றுணர்க. விண்குருதி என்பது வீரியமான சுண்ணாம்பு ஆற்றலாகும். அதனை கழிவட்ட அணுக்களுக்கு உணவாக அளித்தால் ஆற்றல்களின் விரயமே ஏற்படும்.
உணர்ந்து செயல்புரிய வேண்டும். ஆன்ம விடுதலை கண்டு வட்ட மலர்களாய் மலர்ச்சியுற்று செயல்புரிகின்ற ஆன்மாக்களுக்கு கலிவட்ட அணுக்களின் பெருக்கம் குன்றியே காணப்படும். குருவாய் எமையேற்று ஒளி தொடர்பு பெற்றவர்கள் கலிவட்ட அணுக்களின் வீரியம் குன்றியே காணப்படுவர். கலிவட்ட அணுக்களின் பெருக்கத்தினை தடை செய்திட வேண்டும் எனில் மாயையிலிருந்து விடுபட வேண்டும். எந்த ஒரு செயலையும் துவங்குவதற்கு முன்னர் நன்கு சிந்தனை புரிய வேண்டும். பெரும் செயல் ஒன்றினை துவங்கிட திட்டமிட்டால் குறைந்தது ஒரு நாழிகை நேரமேனும் தீவிரமாய் சிந்திக்க வேண்டும். ஆற்ற உள்ள செயல்தனை பல கோணங்களில் நிலை நிறுத்தி சிந்தனை புரிந்திட அதன் தாத்பரியங்கள் விளங்கிடும். அதன் பலா பலன்களும் வெளிப்படும். பிறருக்கு நன்மை பயக்கும் செயல் என்றே கண்டுணரப்பட்டால் அதனை முனைந்து செயல்படுத்திடலாம். இன்னல் விளைவிக்கும் செயல் எனில் துறந்திடல் வேண்டும். எனினும் பலர் சிந்தனை புரிந்திடாது செயல்புரிய துவங்குகின்றனர். அதன் மூலமே சீரற்ற அணுக்கள் பெருகுகின்றன. சிறிய செயல் ஒன்றினை புரிந்திடும் முன்னரும் பலமுறை சிந்தித்து அதன் தரம் உணர்ந்து ஏற்றிட்டால் கலிவட்ட அணுக்கள் பெருகிடாது. பலர் அறிந்தே தவறுகள் புரிகின்றனர். பிறரை துன்புறுத்தும் செயல் என்று உணர்ந்தும் சுய தேவைகளை பூர்த்தியுற செய்திடவே செயலாற்றுகின்றனர். தீய செயல்கள் என்பது யாதெனில் அதன் விளைவுகளினால் பிற மானிடர்கள் பாதிப்படைவர் என்பதே ஆகும். கலிவட்ட அணுக்களின் பெருக்கத்திற்கு மூல காரணம் மாயை என்பதாகும். சிந்தனை புரியாது ஆற்றப்படும் செயல்களே மாயையின் அடிப்படை ஆற்றல். மாயை என்பது யாதெனில் ஒரு செயலின் அடிப்படையினை உணராத வகையில் தோற்றுவிக்கப்படும் ஓர் புற தோற்றமே மாயையாகும். புற தோற்றம், புற சொற்கள், புற செயல்கள் ஆகிய அனைத்துமே அகத்தினால் ஆராயப்படல் வேண்டும். அவ்வகையில் ஆழ்ந்த ஆராய்ச்சி புரியாது ஆற்றப்படும் செயல்களே மாயையினை அதிகரிக்கும் கலிவட்ட அணுக்களையும் பெருக்கிடும். கலிவட்ட அணுக்களின் பெருக்கத்தினை தடை செய்திட வேண்டும் எனில் ஆழ்ந்த ஆராய்ச்சி புரிந்து தேவையான செயல்களை மாத்திரமே புரிதல் வேண்டும். அவ்வகையில் ஆழ்ந்து சிந்தித்து தேவையான செயல்களை மாத்திரமே ஆற்றத் தொடங்கினால் மாயை விலகிவிடும், கலியும் அழிந்துவிடும். அவ்வகையில் ஆழ்ந்து சிந்தித்தால் மிகவும் அபூர்வமான ஒரு தகவலையும் அறிந்து கொள்ளலாம். மனிதர்கள் இக்கலியுகத்தில் ஆழ்ந்து தியானிப்பதில்லை, அடிப்படை தேவைகளை உணர்வதும் இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆற்றுவதற்கு முன்னர் தீவிரமாய் சிந்தித்து இச்செயலாற்றுவது தேவையா என்றும் இதனால் நற்பலன் விளையுமா என்றும் ஆராய்ந்திட இறுதியில் ஒன்றினை தெளிவாய் உணர்ந்திடலாம். எந்த ஒரு செயலும் மிகவும் முக்கியமான செயலாக தோன்றாது. எந்த ஒரு செயலும் பெரும் நற்பலனை விளைவித்திடும் என்றும் கூற இயலாது. எந்த ஒரு செயலும் சுயநலமற்ற செயல் என்றும் வரையறுக்க இயலாது. எந்த ஒரு செயலும் கழிவுகளை பெருக்கிடாது என்றும் உரைக்க இயலாது. எந்த ஒரு செயலும் பிறருக்காகவே ஆற்றப்படுகின்றது என்றும் அறிந்துவிட இயலாது. இறுதியில் ஓர் அற்புத விளைவு ஏற்படும். அவ்விளைவே முக்திக்கும் வழிவகுக்கும். தேடுதல்கள் யாவுமே வீணான செயல்கள் என்பதனை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் மாயை விலகும், கலிவட்ட அணுக்கள் விடுபடும், முக்தி கிட்டும், மேலும் உயரிய இறை தொடர்பும் வீரியம் அடையும். கலிவட்ட அணுக்களை பெருக்கிடாது செயல்புரிய வேண்டும் எனில் செயல் புரிவதனையே தடை செய்திடல் வேண்டும். கலிவட்ட அணுக்களின் பெருக்கம் நிகழாது காத்திடவும் அதன் அமில கழிவுகள் பெருகிடாது காத்திடவும் இயங்காதிருப்பதே நன்று என்றுணர்க. அனைவரும் இயங்காது நிலைத்து விட்டால் பூமி எவ்விதம் இயங்கும், யுக மாற்றம் எவ்விதம் நிகழும் சிந்திக்க வேண்டும். அனைத்து மனிதர்களாலும் இயங்காது நிலைத்துவிட இயலாது. ஈசன் ஒருவரே இயங்கா சக்தி எனில்
ஈச ஆற்றலை ஈர்த்து இயங்கும் சக்தியாய் உருமாற்றிட ஆதிசக்தியே செயல்புரிகின்றார். ஆதிசக்தியின் ஆற்றல்களை பெற்று இயங்கிட புவியின் உயிரினங்கள் முனைகின்றன. எனில் அறிய வேண்டியது யாதெனில், ஒவ்வொரு விடுதலை அடைந்த ஆன்மாக்களும் ஆழ்ந்து சிந்தனை புரிய வேண்டும் என்பதே ஆகும். விடுதலை அடைந்த வட்ட மலர்கள் அனைவரும் ஈச கலப்பு கண்டவர்கள். எனவே ஈசனை போன்று இயங்கா ஆற்றலாய் நிலைத்திடவும் அறிந்திருப்பர். எவர் ஒருவர் ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் தனது நிலையினை உணர்கின்றனரோ அவர்களே உண்மையில் விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் என்றுணர்க. எந்த ஒரு செயலும் பலனளிக்காது என்பதனை பூரணமாக உணர்ந்து இறையிலயத்தில் அமைதியாக வீற்றிருப்போர் யாவரும் இயங்கா சக்திகள் ஆவர். தனது இயக்கத்தின் மூலம் பலர் பலன் அடைகின்றனர் என்பதனை உணர்ந்து செயல்புரிபவர்கள் இயக்கும் சக்திகளாவர். எந்த ஒரு சிந்தனையும் இன்றி தொடர் செயல்களை புரிபவர்கள் யாவரும் இயங்கு சக்திகளாவர். ஆன்ம விடுதலை அடைந்தவர்கள் அனைவரும் இயங்கா சக்தியாகவோ அல்லது இயக்கும் சக்தியாகவோ செயல்புரிய வேண்டியது மிகவும் அவசியமாகும். இயங்கு சக்தியாய் உள்ள விடுதலை அடையாத மனிதர்களை உருமாற்றி சிந்தனை புரிய தூண்டிடல் வேண்டும். கழிவட்ட மனிதர்கள் விரைந்து இயக்கும் சக்தியாக உருமாறி பின்னர் இயங்கா சக்தியாக நிலைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஏனெனில் கலி எல்லை காலத்தில் புவி கோளானது வீரியமாய் இயங்கிக் கொண்டுள்ளது. எனினும் விரைந்து தனது இயக்கத்தினை குன்றச் செய்திடும் இயக்கும் சக்தியாகவும் உருமாறிடும். பின்னர் இயங்காமல் நிலைத்திடவும் முயன்றிடும். இதனை நன்கு உணர்ந்து ஒவ்வொரு மனிதரும் ஆன்ம விடுதலை பெற வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஆன்ம விடுதலை பெற்ற பின்னரும் சிந்தனை புரியாது புறவாழ்வில் சிக்குண்டு மாயைதனில் மூழ்கி கழிவுகளை பெருக்கிடும் செயல்களை ஆற்றுவதனால் பலன் இல்லை. மேலும் கழிவட்ட அணுக்களும் பிரிபடாது, உயர் நிலைகளும் சித்திக்காது. தன்னை உணர்ந்து செயல்புரிந்தால் மாத்திரமே நற்பலன் உண்டு. ஆன்ம விடுதலை அடைந்த வட்ட மலர்கள் கழிவட்ட அணுக்களை பெருக்கிடாது செயல்புரிய வேண்டும். மேலும் முன்னரே உருவான கழிவட்ட அணுக்களையும் சீருற மாற்றி அமைத்திடல் வேண்டும். அமில கழிவுகளையும் அகற்றிடல் வேண்டும். எவ்விதம் அமில கழிவுகளை நீக்குவது? குரு அன்னையாய் யாமாற்றும் செயல் யாது? கழிவட்ட அணுக்களை பிரித்தெடுக்க வேண்டுமெனில் முதலில் அதன் சீரற்ற தன்மையினை மாற்றி அமைத்திடல் வேண்டும். நேர்மறையும் எதிர்மறையும் ஒன்றிணைய வேண்டும். ஒரு அணுவிற்கும் சரிசமமான புரோட்டான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் அமைய வேண்டும். எவ்விதம் அதனை சீருற அமைப்பது என்றறிக. பற்று எனும் ஆசையின் காரணமாக கழிவட்ட அணுக்களில் சிறையுண்ட தருணத்தில் அதன் கட்டமைப்பு என்பது சமணமுற்று சீராகவே அமைந்திருக்கும். அதன் பின்னர் ஆற்றுகின்ற செயல்களின் மூலமே அவை பிளவு கண்டு சீரற்று மாறிவிடுகிறது. எனில் என்ன பதிவுகளை கொண்டே அவற்றை சீராய் அமைத்திடல் வேண்டும். ஞானாலய குரு அன்னையாக நிலைத்து யாமாற்றும் செயல் யாது? கழிவட்ட அணுக்களை எவ்விதம் பிரித்திட உதவிடுவேன் என்றறிக. அகத்தியரின் ஆத்ம கருவானது கழிவட்ட அணுக்களுக்கான ஆற்றல்களை அளிப்பதில்லை. எனினும் ஒற்றை அணுவானது அணுதினமும் இச்செயல் ஆற்றுகின்றது. கழிவட்ட அணுக்கள் அணுதினமும் மாறுபட்ட எரிபொருளினை உணவாய் ஏற்று அணு திறனை மாற்றி அமைத்து கொண்டே உள்ள காரணத்தினால் குருவாய் நிலைத்து எம்மோடு ஒளியிழை தொடர்பினை பெற்றவர்கள் அனைவருக்கும் எமது ஒற்றை அணுவின் ஆற்றல்களையே பகிர்கின்றேன். மேலும் எமது ஒற்றை அணுவினையும் உட்செலுத்தி கழிவட்ட அணுக்களை சீராய் அமைக்கின்றேன். சீரற்ற அணுக்களாகவும் பிளவு கண்ட அணுக்களாகவும் திகழ்கின்ற காரணத்தால் கழிவட்ட அணுக்கள் அமில கழிவுகளை பெருக்குகின்றன. அதனை தடை செய்திட எமது ஒற்றை அணுவின் ஆற்றல்களை நல்குகின்றேன். அதன் மூலம் சீரற்ற எலக்ட்ரான்ஸ் எனும் துணை அணுக்களின் எண்ணிக்கையை
சீரால் மாற்றி அமைக்கின்றேன். மேலும் அதனின்று வெளியேறுகின்ற நஞ்சுகளையும் அழித்திடவே உதவுகின்றேன். ஒற்றை அணுவானது எங்கும் பயணிக்கும் ஆற்றல் கொண்டது எனும் காரணத்தினால் எமது ஒற்றை அணுவின் ஆற்றல்களை விடுதலை அடைந்த வட்டமலர்களின் சிரசினில் செலுத்தி திரைகள் எனும் ஜப்பு படலமாய் உருமாறியுள்ள அமில கழிவுகளை மெல்லனவே உருக்கி வெளியேற்றி வருகின்றேன். மேலும் துணை அணுக்களின் வெப்பத்தை தணித்து இயக்கத்தையும் சீருற அமைத்து அதன் மூலம் அணுக்களை சமணமுறச் செய்கின்றேன். எவ்விதம் இச்செயல் சாத்தியம், எமது ஒற்றை அணுவின் ஆற்றல்களை எவ்விதம் உணர்வது போன்ற வினாக்களுக்கும் எளிமையாய் விடை அளித்திடுவேன். இயக்கத்தை குன்றிடச் செய்திட வேண்டுமெனில் இறையாற்றலின் பெருக்கம் அவசியமாகும். ஈசலயம் என்பது தனித்தும் இயங்காதும் நிலைத்திடும் தருணமே சித்திக்கும் என்றுணர்க. கலியினை எதிர்ப்பது கடினம், ஆனால் ஏற்காது விடுப்பது எளிதான செயலாகும். மூலத்தை உணர்ந்து செயல்புரிந்தால் உயர்நிலை சித்திக்கும். பல்வேறு சத்தியங்களை ஆராய்ந்து உணர்ந்து இயங்கா நிலையில் ஈசலயத்தில் வீற்று அற்புத உயர் மாற்றங்களை உணருங்கள். ஆசிகள் பல பல.